ஹாய் வணக்கம், டாக்டர் மலர்விழி, தோல் மற்றும் அழுகியல் சிறப்பு மருத்துவர். இன்றைக்கி நம்ம வந்து சொரியாசிஸ் அப்படின்ற டிசீஸ் பற்றி பார்க்கலாங்க. சொரியாசிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய ஒரு கண்டிஷன் ஆக்சுவலாக. அண்ட் இது வந்து க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரொம்ப நாளைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் ஆக்சுவலாக. அதனால வந்து இதுக்கு நம்ம ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் தான் நம்ம டிசீஸை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும். ஸோ எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்லாம், எந்த மாதிரி ஃபுட் சாப்பிடக்கூடாது, அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சொரியாசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மல்டி ஃபேக்டோரியல் டிசீஸ், அதாவது நிறைய ஃபேக்டர்ஸ்னால வர ஒரு கண்டிஷன் ஆக்சுவலாக. அதாவது ஆட்டோ இம்யூனிட்டி, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், சில வந்து ட்ரக்ஸ், இது எல்லாமே வந்து சொரியாசிஸ் வந்து வர்றதுக்கு காரணங்களாக இருக்கலாம். ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னா என்ன? யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தி எப்போ வேலை செய்யும் அப்படின்னா வெளியிலிருந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு ஃபாரின் பாடியோ வந்துச்சுன்னா அதை எதிர்க்கிறதுக்காக தான் வந்து இம்யூனிட்டி ஒர்க் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம செல்ஸ் வந்து நம்மளதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எதிர்ப்பு சக்தி வேலை செய்யும், அதுதான் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டோ இம்யூனிட்டினால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசிஸோட செல் டேர்ன் ஓவர் வந்து ரொம்ப அதிகமாகுது. யூஸ்வலாகவே நம்ம பாம்பு எப்படி வந்து தோல் உரிக்குது, அதே மாதிரி மனுஷங்களுக்கும் நம்மளுக்கு தோல் வந்து உதிர்ந்துட்டு இருக்கும். வெளியில் இருக்கிற அவுட்டர் லேயர் அது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை லைட்டாக தான் உதிரும். ஆனால் சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் to 4 நாளுக்குள்ளேயே வந்து அந்த செல் வந்து உதிர ஆரம்பிக்கும். அதுவும் வந்து ஃபுல்லாக கீழே இதாகாமல் அப்படியே ரிட்டன்ஷன் ஆகி அப்படியே ஒட்டியிருக்கும் ஸ்கின்ல. அதுதான் நம்மளுக்கு செதில் செதிலாக ஸ்கேல்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ யூஸ்வலாக ரெட்டிஷாக இருக்கும், அதை கவர் பண்ணி ஒரு ஸ்கேல்ஸ் மாதிரி ஒட்டியிருக்கும், மீனோட செதில் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொரியாசிஸ் லீஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கும், பட் இதில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. சின்ன சின்னதாக இருக்கிற சொரியாசிஸ் இருக்குது, இதை விட ரொம்ப ரொம்ப திக்கான சொரியாசிஸ் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இது எதனாலலாம் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ ஸ்ட்ரெஸ் எப்போ அதிகமாகுதோ அப்போ வந்து சொரியாசிஸ் வந்து ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மோக்கிங் பண்ணுறப்ப, ஆல்கஹால் எடுத்துக்கிறப்ப அதிகமாகலாம். இல்லை உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப, ஒரு தொண்டை வலியோ ஏதோ ஒரு ஃபீவர் அந்த மாதிரி வந்துட்டு போகிறப்ப சொரியாசிஸ் வந்து அதிகமாகும். அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் சொரியாசிஸ் அதிகமாகலாம். அதுக்கப்புறம் ஒரு வேக்சினேஷன், தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் சொரியாசிஸ் அதிகமாகலாம். அதுக்கப்புறம் சில ட்ரக்ஸ்னால அதிகமாகலாம். நிறையா பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறீங்க, இல்லை மலேரியாவுக்கு ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை வந்து ப்ரெஷருக்கு சில ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து சொரியாசிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் சொரியாசிஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் மாடிஃபிகேஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓவெயிட்டாக இருக்கீங்களா வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஓவெயிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது பிஎம்ஐ அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணணும். அது வந்து 25க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவெயிட் அப்படின்னு அர்த்தம். அது வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் பிஎம்ஐ கால்குலேட்டர்னு போட்டு நீங்கள் உங்களோட வெயிட் அண்ட் ஹைட் என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ இந்த சொரியாசிஸ் வந்துட்டு ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கு அதிகமாக வர்றது மட்டும் இல்லாமல் அதிகம் பிற்காலத்தில் வந்து அதிகமாக சுகர் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெயிட் அதிகமாக இருந்தால், அதுவும் சொரியாசிஸ் கூடவே இருந்துச்சுன்னா. ஸோ அதனால வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சொரியாசிஸ் இருக்கிறவங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பால், வெண்ணெய் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பால்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாகவே பால் வந்துட்டு இன்ஃப்ளமேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், அதனால சொரியாசிஸ் அதிகமாக இருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ல என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பீஃப் போர்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க, எக் அண்ட் சிக்கன் வந்துட்டு மாடரேஷனில் சாப்பிட்லாம், அளவாக எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து சப்போஸ் சில பேர்த்துக்கு மட்டும் க்ளூட்டன் வந்து அலர்ஜி ஆகும். க்ளூட்டன் அப்படின்றது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சில ஃபுட்ஸில் இருக்கும், அது வந்து சில பேத்துக்கு சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் க்ளூட்டன் அவாய்ட் பண்ணணும். அதாவது மெயினாக நம்ம எடுத்துக்கிற இதில் பார்த்தீங்கன்னா வீட், கோதுமையில் வந்து க்ளூட்டன் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது சாப்பிட்றப்ப சொரியாசிஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அதை அவாய்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி க்ளூட்டன் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வெஜ்ஜில் வந்து எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, டொமேட்டோஸ், கேப்சிகம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது நிறைய பேர்த்துக்கு வந்து இச்சிங் ஆஸ் வெல் சொரியாசிஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பேஷண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதுவும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்,
ஃப்ரூட்ஸில் வந்துட்டு ரொம்ப புளிச்ச ஐட்டம்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா புளிச்ச திராட்சை, சார் கிரேப்ஸ், அதுக்கப்புறம் லெமன், அதுக்கப்புறம் ஆரஞ்சஸ், இதெல்லாமே வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த புளிப்புத்தன்மை இருக்கிறது வந்து யூஸ்வலாக அலர்ஜிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இச்சிங் அந்த மாதிரி சென்சேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல சோரியாசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது வந்துட்டு சுகர். அதிகமாக சுகர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. ஒயிட் சுகர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒயிட் ரைஸும் எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்கரியில் கிடைக்கிற ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், அதிகமாக ப்ரெட், கேக்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மெயினாக நிறையா பேர்த்துக்கு சோரியாசிஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். பட் உங்களுக்கு வந்து இது சாப்பிட்டு சுத்தமாக சோரியாசிஸ் இன்க்ரீஸ்டே ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேபி இன் மாடரேஷன் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ஃபுட் சொல்லிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன தான் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ் அதை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜில் வந்து ஃபிஷ் அதிகமாக எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷில் என்ன டைப் ஆஃப் ஃபிஷ் அதிகமாக எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்தி மீன். பிகாஸ் அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அதுவும் சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஃபிஷ் வந்து நீங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீரை, அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கும்பர் சாப்பிட்லாம், காலிஃப்ளவர் சாப்பிட்லாம், கேபேஜ் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரட், பீன்ஸ், பீட்ரூட், அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி இதெல்லாம் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி, இது எல்லாமே வந்து டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு தைராய்டு இருந்துச்சுன்னா மட்டும் இந்த கேபேஜ், காலிஃப்ளவர் அதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப நல்லது, சுகருக்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ணாத சுகரை. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குமே ரொம்ப நல்லது, ஆஸ் வெல் அஸ் சோரியாசிஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே வந்து உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் சாப்பிட்லாம், பனானா சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் ஃபிக், அத்திப்பழம் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் வந்து இந்த பேரிக்கான்னு சொல்லுவாங்களே பேர், அதுவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ், நட்ஸும் எல்லாமே சாப்பிட்லாம். ஆல்மண்ட் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் வந்து ஆலி வெதர்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் அதில் வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வால்நட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து நட்ஸ் வந்து டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில், என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில், இல்லாட்டி நம்ம கடலெண்ணெய், கோகோனட் ஆயில், இது மாதிரி எந்த ஆயில், வெஜிடபிள் ஆயில்ஸ் வேணாலும் சோரியாசிஸ் பேஷண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் சீஸ் இதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கீ இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ண வேணாம் எண்ணெய்க்கு பதிலாக. ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டயட்ஸ் இருக்குது, மெடிடேரியன் டயட்ஸ், பாலியோ டயட்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டயட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. அண்ட் சம்டைம்ஸ் பாலியோ டயட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட்ஸ் இருக்கனால இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் பண்ணி சோரியாசிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நம்ம கொடுக்குற லிஸ்ட்டு வச்சுட்டு அதில் வந்து எந்தெந்த காம்போவில் உங்களுக்கு வந்து வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர ஹோம் ரெமடிஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கோங்க, ஒரு ப்ராப்பர் மாய்ஸ்சரைசர் டெய்லி யூஸ் பண்ணுங்கள், அண்டு ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஹார்ஷான சோப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப மைல்டாக சிண்டட் பாஸ் அது மாதிரி பிஹெச் பேலன்ஸ்டான சோப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா வந்து ஆக்சுவலாக கற்றாழை வந்துட்டு சோரியாசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்ற ஸ்டடீஸ் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு தெரியாது, சில பேருக்கு இரிட்டேட் ஆகி இன்க்ரீஸ் கூட ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற வீட்டில் இருக்கிற ஆலோவேரா ஜெல்லே அப்ளை பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன பேட்சில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இரிட்டேஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் அது வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டிலிருந்து சோரியாசிஸ்க்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். அண்ட் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, யோகா பண்ணுங்கள் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு லைட்டாக சன்னில் ஒரு வாக் போங்க. மோஸ்ட்லி 90% ஆஃப் த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சன்லைட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. ஒரு 10% மட்டும் சன்லைட்டே வந்து சோரியாசிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டடீஸ் இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு சன்லைட் வந்து சோரியாசிஸ்க்கு நல்லதான், ஸோ எக்ஸ்போஸ் ஆகலாம். பட் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா வேண்டாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துக்கோங்க. பிகாஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு அப்படின்னா அதிகமாக சாப்பிடுவோம், அண்ட் வெயிட் அதிகமாச்சு அப்படின்னா சோரியாசிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை தவிர ஸ்ட்ரெஸ்ஸே வந்து சோரியாசிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஸோ வீட்டில் இருக்கவங்களும் சொரியாசஸ் பேஷண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருங்க. சொரியாசஸ் வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவவே பரவாது, அதனால் அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்க. சியர்ஃபுல்லாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. சொரியாசஸ் வந்து கண்ட்ரோல் கண்டிப்பாக பண்ண முடியும். நிறையா பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஒரு தடவை வந்திருப்பாங்க, பட் 4-5 இயர்ஸ் கழிச்சு சரியாயிடுச்சுங்க, மறுபடியும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது டிசீஸ்க்காக வந்திருக்காங்க. ஸோ என்ன தான் தியரிட்டிக்கலாக வந்து சொரியாசஸ் கியூரபிள் இல்லை, கண்ட்ரோல் பண்ணி தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு 5-6 இயர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் திருப்பி வராத பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கவலைப்படாதீங்க. பி ஹாப்பி, டேக் கேர், பை.